நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், பாடகர்னு ஒரு அற்புதமான கலைஞர் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் தான். இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு நடிப்பில் இவர் தான் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த படம் எடுக்கணும்னா கமலஹாசனை கூப்பிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர் அவர். இவர் பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இவரை பற்றி நமக்கு தெரியாத ஒரு 5 விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கமலஹாசன் அவரோட 4 வயசில் முதல் படத்தில் நடித்தார். அந்த படத்துக்கு பிரசிடென்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டையும் வாங்கியிருக்காருன்றது உங்களில் எத்தனை பேத்துக்கு தெரியும். அடுத்ததாக நடிகர் கமலஹாசன் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, கன்னடா அப்புறம் ஃப்ரெஞ்சு போன்ற 8 மொழிகளில் சகலமாக பேசுவாராம். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் மொத்தம் 6 மொழிகளில் அவரே டப்பிங் பேசி நடிச்சிருக்காராம். உலகிலேயே உயரிய விருதான ஆஸ்கர் விருதுக்கு இவர் நடித்து இயக்கிய படங்கள் 7 முறை அதிகாரப்பூர்வமாக ஆஸ்கர் விருதுக்கு தேர்வாயிருக்கான். இந்தியாவிலேயே அதிக ஃபிலிம்ஃபேர் பெற்ற நடிகர்னா அது கமலஹாசன் தானா. இவர் இதுவரைக்கும் மொத்தம் 19 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரா. இந்தியாவோட மிகப்பெரிய விருதான தேசிய விருதையும் 4 வாட்டி வாங்கியிருக்காராம். அடுத்ததான் கமலஹாசன் 2 முறை திருமணம் செஞ்சு கொண்டாரு. 1978 வாணி கணபதியை திருமணம் செஞ்சிட்டாரு. அப்புறம் அவங்கள 1985 டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 1988 சரிகா தக்கூரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் பிறகு 2004 அவங்களையும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இந்த தகவல்கள் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படி இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.